இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாட்டு சிவப்பு செம்பருத்தி. நிறைய பேர் வந்து ரோஸ் லவ்வராக தான் இருப்பாங்க, ஆனால் செம்பருத்திக்குன்னு ஒரு லவர்ஸ் கூட்டமே இருக்குது. செம்பருத்தியை பிடிச்சவங்க வந்து ரொம்ப ரேர், ஆனால் செம்பருத்தியை பிடிச்சவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலும் கூட. எல்லாராலையும் இந்த செம்பருத்தியை நேசிக்க முடியாது, ஏன்னா இப்போ கூட இந்த வீடியோவை செம்பருத்தியை பிடிச்சவங்களால் மட்டும்தான் பார்த்துட்ருக்க முடியும். இதை சித்தர்கள் எல்லாம் தங்க புஷ்பம் அப்படின்னே சொல்கிறாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து ஒரு அற்புத மூலிகை. பூவை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைகள் சாப்பிடும்போது அதில் உள்ள மகரந்தத்தை எடுத்துட்டு அந்த 5 இதில் மட்டும் கொடுங்க, குழந்தைங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி வரும். பெண்கள் சாப்பிட்டோம்னா அவங்களுக்குள்ள கர்ப்பப்பை பிரச்சனை, இந்த மாதவிடை கோளாறுகள் பிரச்சனை, அப்புறம் வெள்ளைப்படுதல் இதெல்லாம் நல்லா தீர்ந்து போகுது. குறிப்பாக பெண்களுக்கு முடி வந்து நல்லா வளர்றதுக்கு இது உதவி செய்யுது. எனக்கெல்லாம் சின்ன வயசில் நிறைய பொடுகு இருந்துச்சுங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போல்லாம் வந்து சொந்த வீடு கிடையாது, வாடகை வீடு தான், பக்கத்து வீட்டில் போயிட்டு அந்த இலையை வாங்கிட்டு வந்து அரைச்சி என் தலையில் பூசி விடுவாங்க. எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு பொடுகே இல்லை என் தலையில். ஸோ சின்ன வயசில் எங்கள் அம்மா அப்படி பண்ணனால தான் இப்போ எனக்கு நல்ல ஆரோக்கியமான முடி இருக்குது. என்கிட்ட ஒத்தையிலேயே வந்துட்டு வெள்ளையும் ரோஸும் வச்சுருக்கேன், அதை ஆசைக்கு தான் வச்சுருக்கேன். நம்ம வந்துட்டு இந்த சிகப்பை தான் சாப்பிட்ணும், வெள்ளை அந்த ரோஸும் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்ததல்ல. இதயம் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்கலாம் இந்த பூவை சாப்பிட்டாலும் சரியாயிடும். இதுக்கு நிறைய பயன்கள் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஒரு 2 நிமிஷம் ஒதுக்கி அதனுடைய பயன்களை எல்லாம் படிச்சுருங்க. அப்புறம் இந்த பிளான்ட்டு நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது, வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் வானஜோதியுடன். நன்றி.